வெல்கம் டு அவர் சேனல். பாத்தீங்கன்னா கோவிந்த் தாட்ஸ் அவர் சேனல்ல இருந்து ஒரு நியூ வீடியோ பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். சமையான வீடியோ நினைக்கிறேன். மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பண்ண எப்படி இருக்கும் அந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ வீடியோ ஃபன்னா இருக்கும் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே தம்ப்நெயில் பார்த்தா உள்ள எல்லாரும் வந்திருப்பீங்க. வைப் வித் பிரதமர் மோடிஜி. ரீசெண்ட் டைமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலம் சரி, எந்த சோஷியல் மீடியா மூலம் சரி, நம்ம மோடிஜி பாத்தீங்கன்னா பாடுற மாதிரி, அதாவது தமிழ் பாட்டை எக்ஸாக்டா பாடுற மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அதை பார்க்கும்போது என்னடா உண்மையிலேயே ஒரு பாடுன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஓகே, அவர் தமிழ் பாட்டை பாடுறது கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தமிழ்ல எப்படி பேசுறாரு அப்படின்றத மூலம் கேட்டுரும். ஓகே, புத்தே உலகத்தும் இன்னும் பேரல அரிதே ஒப்புரவின் நல்ல உண்மையிலே வந்துட்டு அவர் குஜராத் மாநிலத்துல பிறந்துட்டு இவ்வளவு வந்து அழகா தமிழ் பேசுறது அப்படின்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். என்ன சாமி வந்து எடிட்டிங் இருந்தாலும் ரொம்ப பிரமாதம் நல்லா இருக்கு.
ஏஐ பாத்தீங்களா எந்த அளவுக்கு வேலை செய்துட்டு ஆக்சுவலி பார்த்தது எல்லாமே வந்துட்டு உண்மையிலேயே பாடின மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி அந்த லிரிக் பாட்டு பாடினவங்களோட அந்த வாய்ஸ் அப்படி தூக்கிட்டு மோடிஜி அவரோட வாய்ஸ் அந்த டோனு பல்ஸ் எடுத்து அப்படி தூக்கி ஃபிக்ஸ் பண்ண முடியும் எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கண்டுபிடிப்புல இப்ப வந்து மோடிஜியோட நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது தளபதி விஜய் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு பாடிருக்காரு நாங்காளி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு படத்துல அவர் ஆக்சுவலா பாடவே இல்ல தளபதி விஜய் பாட்டுனா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு கண்ணை மூட்டு கேட்டா அவர் தான் அப்படியே பாடுற மாதிரி இருக்கு நினைக்கல வாழ்க்கை தான் மாறுகிறோ கைப்பிடி இருக்கல காதலும் ஏறுது நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி அப்படியே அவர் பாடின எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு ஆனா அவர் பாடவே இல்ல இது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா தெரியல ஏன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பேசாத ஒண்ணு அதுல தூக்கி நம்மளோட வாய்ஸ் பிக்ஸ் பண்ணா நம்ம கட்டக்கட்ட வார்த்தை பேசின மாதிரி இருக்குமே இதனால பல விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல இப்ப தளபதி விஜய் தான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா தனுஷோட வாய்ஸுமே எடுத்து அவர் இந்த பாட்டை பாடின எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி கேளுங்க அப்படியே இருக்கு நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி அப்படியே இருக்குப்பா சாமி ஆக்சுவலா ரீசெண்டமா பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் ரீட் எல்லாம் பண்றாங்க நியூஸ் சேனல்ஸ்ல அதுல பாத்தீங்கன்னா நியூஸ் வாசிக்கிறதுக்காக பல பேர் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கு வராங்க அதுக்கு சம்பளம் வாங்கிட்டு அவங்க பல பேர் நடத்திட்டு இருப்பாங்க இப்ப ஏஐ வந்தது போதும் ஜஸ்ட் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வச்சுட்டு ஸ்கிரிப்ட மட்டும் கொடுத்தா போதும் அசால்ட்டா படிச்சுட்டு இருக்கு நான் தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் ஏஐ மாளவிகா அப்பா அங்க பாருங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா உண்மையில தந்திட்டு வேலை பாக்குறவர் நியூஸ் ரீடர் பக்கத்துல பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு லேடி மனுஷனுக்கு வேறையே இருக்காது சொல்லிருப்பாரு AI is far more dangerous than nukes. Wow. I think the danger of AI is much greater than the danger of nuclear warheads by a lot. Wow. மெர்சல் படத்துல பார்த்தா எஸ்ஜே சூரிய சொல்வாரு மார்க் மை வேர்ட் இப்போ வந்து சிசேரியன் பண்றது வந்து பெருசா நீ நினைக்கிறீல ஒரு கட்டத்துல வந்து சிசேரியன் பண்ணாம சுகப்பிரசவம் வந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க அப்படி சொல்வாங்க அந்த மாதிரி மார்க் மை வேர்ட்னு எஸ்ஜே சூரிய சொல்ற மாதிரி இவர் வந்து மார்க் மை வேர்ட் என்னோட வார்த்தையை நீ குறிச்சு வச்சுக்க ஏன்றது மிகப்பெரிய டேஞ்சர் இன் ஃபியூச்சர் அப்படின்றது எலன் மஸ்க் வந்து சொல்றாரு ஏஐ டெக்னாலஜி வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா நல்லது கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா கெட்டது ஆக்சுவலா அந்த டெக்னாலஜிக்கெல்லாம் உயிர் எதுவும் கிடையாது இந்த மனுஷ பயிலுவ தான் பாத்தீங்கன்னா கெட்டது நடக்கும்னு நினைச்சா யூஸ் பண்ணா கெட்டதுலாம் நடக்கும் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஹியூமன் அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்றது பொறுத்துதான் இருக்கு ஸோ மனுஷங்களை பொறுத்துதான் இருக்கு அதனால எல்லா ஒரு டெக்னாலஜியுமே நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிதான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து சூப்பரான ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு சாங் எல்லாம் கேக்குறப்ப பரவாயில்ல நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஆனா கடைசியில சொல்றாரு பாருங்க அது உண்மைதான் வரப்போற அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் என்ன பண்ண போறாங்களோ அந்த தொழில்நுட்பம் நல்லபடியா யூஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல இப்ப ஒண்ணுமே இல்லப்ப நான் ஒரு விஷயம் பேசாத விஷயத்த பேசின மாதிரி என்னோட வாய்ஸை கிரியேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு
பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க. மொபைல்லே இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி இருப்பது. ஆனால் எனக்கு மோடிஜி சாங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விஜய் பண்ண பாட்டு அதெல்லாம் அப்படியே அவர் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது பார்ட் ஒன்று நினைக்கிறேன், பார்ட் டூ போட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ பார்ட் டூ வந்தோடனே அந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.